மக்களவையைத் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. 214 பேர் ஆதரவாக வாக்களித்த நிலையில் எதிர்த்து யாரும் வாக்களிக்கவில்லை. Honorable members, motion that the bill be passed, result of the division, subject to correction, ayes 214, something all round. இயற்கையால் பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி பாதிப்புக்கு 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என்று கூற முடியாது என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அண்ணா குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர முடியாது என்றும் திட்டவட்டம். நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது, பின்னாடி போக முடியாது, நான் பேசியது தவறுன்னு சொல்ல முடியாது, சரித்திரத்தை உண்மையை பேசியிருக்கேன். காலிஸ்தான் பிரிவினைவாத தலைவர் கொல்லப்பட்ட வழக்கில் ஆதாரங்களை இந்தியாவுடன் பகிர முடியாது. இருநாட்டு உறவில் சிக்கல் ஏற்பட்ட போதும் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ திட்டவட்டம். சனாதன ஒழிப்பு மாநாட்டின் பின்புலம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரிய மனு இன்று விசாரிக்கிறது உச்சநீதிமன்றம். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பின்னால் வந்த பேருந்து மோதியதில் பற்றி எரிந்த ஆம்னி பேருந்து, பயணிகள் அனைவரும் உடனடியாக இறக்கிவிடப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்ப்பு. டெல்லி மும்பையில் உள்ள பிரத்யேக ஷோரூம்களில் விற்பனைக்கு வந்தது ஆப்பிள் ஐபோன் 15 சீரீஸ். அதிகாலை முதல் வரிசையில் காத்திருந்து வாங்கிச் செல்லும் வாடிக்கையாளர்கள். நாடு முழுவதும் பட்டாசு உற்பத்தி விற்பனை தொடர்பாக தொடரப்பட்ட வழக்குகள் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க இருக்கிறது. இந்தியாவில் பட்டாசு உற்பத்தி மற்றும் விற்பனைக்கு தடை கோரி அர்ஜுன் கோபால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதனை எதிர்த்து பட்டாசு தயாரிப்பு நிறுவனங்கள் சார்பிலும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் பட்டாசு தொழிலாளர்களின் குடும்ப நலன் கருதி பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கக் கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பில் மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது. இதேபோல் பட்டாசு வெடிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிக்க கோரியும் சில மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த மனுக்கள் கடந்த 15ஆம் தேதி நீதிபதிகள் போபண்ணா, சுந்தரேஷ் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தன. அப்போது பட்டாசுகளில் 22 முதல் 30 விழுக்காடு வரை பெரியன் என்ற நச்சுப் பொருட்கள் பயன்படுத்தப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு பட்டாசு ஆலைகள் தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதுடன் பசுமை பட்டாசுகள் தயாரிக்கப்படுவதாகவும் வாதிடப்பட்டன. பட்டாசு தொடர்பான அனைத்து மனுக்களையும் ஒன்றிணைத்துள்ள உச்சநீதிமன்றம் விசாரணையை முடித்து தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தது. இந்நிலையில் மனுக்கள் மீது இன்று உச்சநீதிமன்றம் உத்தரவு வழங்க இருக்கிறது. வணக்கம். காலை 6 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களவையை தொடர்ந்து மாநிலங்களவையிலும் நிறைவேறியது மகளிர் இடஒதுக்கீடு மசோதா. 214 பேர் ஆதரவாக வாக்களித்த நிலையில் எதிர்த்து யாரும் வாக்களிக்கவில்லை. Honorable members, motion that the bill be passed, result of the division, subject to correction, ayes 214. Something all round. மகளிர் மசோதா நிறைவேறிய நிலையில் பிரதமர் மோடிக்கு பூங்கொத்து அளித்து வாழ்த்திய பெண் எம்பிக்கள். மசோதாவால் பெண்களுக்கு வலுவான பிரதிநிதித்துவம் கிடைக்கும் என பிரதமர் மோடி பெருமிதம். அரசியல் ஆதாயத்திற்காக மகளிர் மசோதா கொண்டு வரப்படவில்லை என ஜே.பி. நட்டா கருத்து. நிச்சயம் பண்ணியாச்சு, கல்யாணம் எப்போ என கனிமொழி சோமு கேள்வி. வாய்ப்பு
ஒரு நாள் முன்னதாகவே நிறைவடைந்தது நாடாளுமன்ற சிறப்பு கூட்டத்தொடர். இரு அவைகளும் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைப்பு. இயற்கையால் பாதிக்கப்பட்ட சம்பா சாகுபடி பாதிப்புக்கு 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளர் என கூற முடியாது என தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. அண்ணா குறித்த கருத்துக்கு மன்னிப்பு கோர முடியாது எனவும் திட்டவட்டம். நான் பேசியதற்கு மன்னிப்பு கேட்க முடியாது, பின்னாடி போக முடியாது, நான் பேசியது தவறுன்னு சொல்ல முடியாது, சரித்திரத்தை உண்மையை பேசியிருக்கேன். இந்தியாவுடன் பிரச்சனை ஏற்படுத்த விரும்பவில்லை என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. நிஜார் கொலை வழக்கில் உண்மையை வெளிக்கொணர இந்தியா உதவ வேண்டும் எனவும் வேண்டுகோள். சனாதனம் ஒழிந்துவிட்டதாக கூறும் செல்லூர் ராஜு அதை பிரதமரிடம் கூற முடியுமா? அமைச்சர் உதயநிதி சவால். வீரலட்சுமியின் கணவருடன் பாக்ஸிங் செய்ய தயார். நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவிப்பு. பகல் நேரத்தில் பேசினாருன்னா பாக்ஸிங் போகலாம். 7 மணிக்கு மேல பேசுறாரு அவரு. பாக்ஸிங் என்னை கூப்பிடுறாரு அவர். என் கையால தான் சாகிறதுன்னு முடிவு எடுத்துட்டாருன்னா நான் அது சந்தோஷமா எதிர்கொள்றேன். இந்தியா முழுவதும் பட்டாசு உற்பத்திக்கும் விற்பனைக்கும் தடை கோரிய வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது உச்சநீதிமன்றம். இஸ்ரோவில் சாதித்த தமிழர்களுக்கு ஹிந்தி சமஸ்கிருதம் தெரியாது. மக்களவையில் அமைச்சர் ராஜ்நாத் சிங்கிற்கு ஆராசா பதிலடி. மக்களவை விவாதத்தின் போது அடிக்கடி குறுக்கிட்ட பாஜகவினர். சந்திரமா சாந்தி ஓர் சீதல்தாக பிரதீக. சந்திரமா சாந்தி ஓர் சீதல்தாக பிரதீக. ஆவேசமடைந்த தயாநிதி மாறன். கட் ஆஃப் மதிப்பெண் 0% குறைப்பு. நீட் தேர்வின் பலன் 0 என்பதை மத்திய அரசு ஏற்றுக்கொண்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவில் தலையிட முடியாது. தமிழ்நாடு கர்நாடகா அரசுகளின் கோரிக்கையை நிராகரித்தது உச்சநீதிமன்றம். உறக்கத்தில் உள்ள லேண்டர் ரோவர் மீண்டும் விழித்தெழுமா? நிலவில் சூரிய ஒளி விழத் தொடங்கிய நிலையில் இஸ்ரோ ஆயத்தம்.